வணக்கம் நண்பர்களே, மலரிட்டம் பொன் சிரிப்ப வாழ்க வையகம். கோசி மெடோஸ்ல கார குளிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம். அதுக்கு முன்னாடி கோசி மெடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்காங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு, ரெண்டு கிரீன் சில்லி கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, இது கூட ரெண்டு மூணு பீஸ் காஞ்ச மிளகாய், ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாமே போட்டு ஒரேதான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா முருகலாகவே இதை வறுத்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த தாளிப்பு கூட நம்ம நல்லா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்க்க போகிறோம். அண்ட் இது கூட 1/4 லிட்டர் அளவுக்கு மாவு. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு 2-3 பேர் வரைக்கும் தாராளமாக டிஃபனாகவே இதை சாப்பிடலாம். வெல், இப்போ ஆனியனும் சேர்த்தாச்சு. ஸோ வெங்காயம் வந்து ஒரு 3-5 மினிட்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் சாட்டே பண்ணால் போதும். நம்ம ரொம்ப வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஏன்னா இதை குளிப்பணியார மாவோட வேற கலந்து நம்ம சுடும்போது அது மறுபடியும் குக் ஆகும். ஸோ ஓவர் குக் ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா பளபளப்பாக வர அளவுக்கு செமி குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த சூட்டோட இதை நம்ம இறக்கிடலாம். நான் இப்போ கார குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு பணியார மாவு அரைக்கல. ஆல்ரெடி வீட்டில் இட்லி மாவு செய்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இட்லி மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வதக்கி வச்சுருக்கக்கூடிய தாளிப்பையும் கொட்டி நல்லா கலந்து விட போகிறேன். ஸோ மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப புளிப்பு ஏறாமல் நல்லா நார்மலாக இருக்குது. இது கூட சுட சுட தாளிப்பை எடுத்து நம்ம கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அண்ட் இந்த ரெசிபி வந்து ஈவினிங் ஸ்நாக் ஆர் மார்னிங் டிஃபனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. அண்ட் இந்த ரெசிபியில் நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலரும் நான் சேர்க்கலை. அண்டு நேச்சுரலாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ பணியாரம் நல்ல கோல்டன் கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சைட் பை சைடு பணியார கலையும் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா குழியிலையும் 1 டிராப் ஆயில் மட்டும் விட்டு நல்லா கல் காயட்டும். நம்ம அது காயறதுக்குள்ளே இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ எல்லா குழியிலையும் மாவை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஒரு ஒரு குழிலையும் நம்ம ஊற்றும் போதும் நல்லா கலந்து விட்டு எடுக்கணும். ஏன்னா வெங்காயம் எல்லாம் அடியில் இஞ்சிரும், மேலே மாவு மட்டும் நிற்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வெங்காயம் அந்த தாளி போட எடுத்து மாவை எல்லா குழிலையும் நம்ம இப்போ ஃபில் பண்ணிட்டோம். இது வேகட்டும், மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வேக விடுங்க. ஸோ ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறம் இது நல்லாவே எல்லோயிஷாக மாறி நமக்கு சூப்பராக வரும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா எல்லோயிஷாக சூப்பராக வெந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பக்கமும் டேர்ன் பண்ணி விட்டுறலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வெந்து வரணும், நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா இந்த பக்கம் வேகட்டும், நம்ம அதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் வேகட்டும். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி அல்லது புதினா சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா வேர்க்கடலை சட்னி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இந்த ரெசிபியை எப்படி இருக்குதுன்னு செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபி பற்றின கமெண்ட்ஸை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். கோசி மெட்ராஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூஸ் அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.